நான் ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் 200% ப்ராஃபிட்டில் ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ பீக்கில் போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ் உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம எப்படி பண்ணலாம், இந்த ப்ராடக்டில் என்ன ப்ரைஸ்ன்றது தொடர்ந்து வரப்போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நோக்கத்தோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக மேனுஃபேக்சர்ட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க போகுது வித் ஹோல்சேலில், ஓகேங்களா? ஹோல்சேலில் வாங்கி நம்ம ரீட்டெயில் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே இந்த ப்ராடக்ட் இல்லாமல் வந்து பிஸ்னஸே இருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வ்ளாக்ஸ். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் 200% ப்ராஃபிட்டில் ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஒரு இது சொல்லிடுற பாருங்க, சிம்பிளாக யார் செட் ஆகும்னா, ஒரு ஆன்லைன் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் கூட. இது இந்த காலகட்டம் சரி, இதுக்கப்புறம் வர காலகட்டம் சரி, ரொம்பவுமே பீக்கில் போகக்கூடிய பிஸ்னஸ் இது தான், ஓகேங்களா? என்னென்னு கேட்டிங்கன்னா, க்ளவுஸ் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 3 ரூபா மதிப்பில் ஒரு பொருளை வாங்கி 10 ரூபாய்க்கும், 10 ரூபா ஒரு பொருளை மதிப்பு வாங்கி 30 ரூபாய்க்கும் நம்ம வந்து வியாபாரம் பண்ண போகிறோம். ஸோ எப்படி, என்ன வியாபாரம், இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், டைரெக்டாக மேனுஃபேக்சர்ட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க போகுது வித் ஹோல்சேலில், ஓகேங்களா? ஹோல்சேலில் வாங்கி நம்ம ரீட்டெயில் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே இந்த ப்ராடக்ட் இல்லாமல் வந்து பிஸ்னஸே இருக்காது. ஸோ கண்டிப்பாக என்ன ப்ராடக்ட்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எத்தனை ப்ராடக்ட் இவங்க பண்ணுறாங்க, என்னென்ன குவாண்டிட்டி கொடுக்குறாங்க, அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்னென்ன எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள். இது பண்ணி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த க்ளவுஸ் ஆகிட்டு சரி, மாஸ்க் ஆகிட்டு சரி, நம்ம வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சர்லேருந்து வாங்க போகிறோம். ஸோ எதுக்காக மேனுஃபேக்சர்கிட்ட தேடி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து நமக்கு காஸ்ட் கம்மியாக கிடைக்குங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் ஆகிட்டு சரி, நீங்கள் டைரெக்டாக ஒன்று தேடி போகக்கூடாதான், நீங்கள் 4 காசு பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் டைரெக்டாக மேனுஃபேக்சர்ட்டேருந்தே இப்போ இந்த சூழ்நிலையில் கூட அவங்க வந்து கொரியர் பண்ணிகிட்ருக்காங்க. நார்மலாக நீங்கள் நிறைய குவாண்டிட்டி வேணுனாலுமே அதை வந்து லாரி சர்வீஸில் போட்டு கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துறேன். அது போக பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் வேணுனாலுமே கீழே அவங்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பொருள், அதாவது 3 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா வரைக்கும் அவங்ககிட்ட பொருள் இருக்குது. ஸோ அது என்னென்ன பொருள், என்ன குவாலிட்டியில் கொடுக்க போகிறாங்க, அதை வந்து நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம். நிறைய நார்மலாக நம்ம பார்த்துருப்போங்க, நிறைய மார்க்கெட்டில் பார்த்துருப்போம், நிறைய ஷாப்பில் பார்த்துருப்போம். அது போக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூட சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இந்த பொருள், அதாவது 200% ப்ராஃபிட்டில் அவங்க வச்சு சேல் பண்ணிட்டுருக்காங்க. அது என்ன பொருள் நம்ம என்ன பொருள்ன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொருளை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணுனா கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 ரூபா கிடைச்சாதான் அது வந்து பிஸ்னஸாக மாறும், ஓகேங்களா? அதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸாக மாறும். ஸோ இதில் வந்து லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இப்போ பீக்கில் போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ் உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம எப்படி பண்ணலாம், இந்த ப்ராடக்டில் என்ன ப்ரைஸ்ன்றது தொடர்ந்து வரப்போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நோக்கத்தோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கூட சொல்லுவேன், ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் பண்ணுறவங்க நிறைய பேர் இதை வந்து மேனுஃபேக்சர்ட்டை வாங்கி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. 10 ரூபாய்க்கு உள்ள பொருள் 30 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இது அது என்னென்ன பொருள்ன்றது நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது க்ளவுஸுங்க. நிறைய பேர் நார்மலாக இப்போ யூஸ் ஆகக்கூடிய பொருள், ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கக்கூடிய, அதாவது வாஷபிள், ஓகேங்களா? அதாவது நெட்டட் க்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க இதையே. இந்த க்ளவுஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. கண்டிப்பாக வெளியே போனால் நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு க்ளவுஸ் தான், ஓகேங்களா? இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் இல்லாமல் வெளியே போகவே கூடாது, வெளியே போகக்கூடாது, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நல்லா கம்ஃபர்டபுளாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு க்ளவுஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க மேனுஃபேக்சர் காஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 12 ரூபா அதிகபட்சம். நிறையா விதமான க்ளவுஸ் இருக்குங்க இதில். இவங்க எல்லா விதமான க்ளவுஸும் வச்சுருக்காங்க. அதாவது இந்த இடத்துல ரப்பர் வர்ற மாதிரி கூட இருக்குது. அதாவது ஒரு மிஷினரி ஃபீல்டெல்லாம் கட் பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த இரும்பெல்லாம் கட் பண்ணுவாங்க, வெல்டிங்கெலாம் வைப்பாங்க, அந்த மாதிரி க்ளவுஸ் கூட இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுலேயே இது மட்டும் கிடையாது, இதிலேயே கலர் வேரியண்ட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு விதமான கலர், சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்து ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட்டும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்த விதமாக எந்த ஃபேப்ரிக்கில் வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எலாஸ்டிக்கில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க.
எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு நமக்கு ஃப்ளெக்சிபிளாக நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விதமான டிசைன்லையும் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். வெளியே பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கி 30 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க பேர். எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த சுச்சுவேஷனில் 30 ரூபாய்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 30 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணும்போது 20 ரூபா ப்ராஃபிட் வருது. ஸோ இது ஒரு நல்ல பிஸ்னஸ் கூட சொல்லுவோம். ஓகேங்களா, என்னென்ன மாடல் இருக்குது என்ன ப்ரைஸுக்குன்றதை பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், அதாவது ஃபுல் ஹேண்டுக்கு போடுவாங்க இல்லைங்களா, அந்த வண்டியிலாம் ஸ்கூட்டியிலாம் போனால் ஸ்கூட்டியெல்லாம் ஆகிட்டு சரி வெளியே போனாலும் சரி வெயிலுக்கும் போடுவாங்க சேஃப்டிக்கும் போடுவாங்க. அதை பாருங்கள், இந்த நீக் போடுவாங்க ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து 15 ரூபா ரேட் ஓகேங்களா. ஸோ 15 ரூபா வெளியே கம்பல்சரி, இது 40 ரூபாலேருந்து 45 ரூபா 50 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. இதே நிறைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளக்ஸாக இருக்கும். ரொம்பவுமே அந்தளவுக்கு உங்கள் டைட்டாக இருக்கும்லாம் யோசிக்க வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃப்ளக்ஸாக இருக்கும். இது வந்து 15 ரூபாய்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. அது போக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கலர் டிஃப்ரெண்ட், அதாவது ஒயிட் வேணா ஒயிட்டு எல்லா விதமாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயிட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட் இருக்குது, இவங்க ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட்டான ஃபேப்ரிக்கில் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் க்ளவுஸ், அதாவது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இது அப்படியே நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பாருங்கள் இந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஃபுல்லாக க்ளவுஸோட நம்ம சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதையும் பண்ணிகிட்ருக்காங்க. இது இதனுடைய மாடல்ஸ் வேணுனாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ நான் ஸ்லைட் பண்ணுறேன், என்ன ப்ரைஸ் வருது என்ன ரேட்டுக்கு நம்ம விற்கலான்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்களே போய் பார்த்துருப்பீங்க, கண்ணார பார்த்துருப்பீங்க. வெளியே நம்ம போனோம்னா இந்த ப்ரைஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 200% ப்ராஃபிட்டில் விற்றுட்ருக்காங்க. மேனுஃபேக்சர் வாங்கினா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும். இப்போ மளிகை கடையிலேருந்து ஒரு பெரிய மால் வரைக்கும் வியாபாரம் ஆகக்கூடிய பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸாக வியாபாரம் ஆகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் க்ளவுஸோட என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அது போக என்னென்ன ப்ரைஸ் இருக்குன்றது அப்படியே நீங்கள் ஸ்லைடில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் எடுத்து இவங்ககிட்ட வந்து காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காலக்கட்டத்தில் நம்ம மொபைல் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே எல்லாமே மாஸ்க் போட்டு போகணும் ஓகேங்களா. ஸோ லாக்டவுன் முடிஞ்சாலுமே கண்டிப்பாக வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம வண்டி டிரைவ் பண்ணும்போது கூட மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், அதுக்காக யூஸ் பண்ணிருப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் டைமில் கண்டிப்பாக வந்து நமக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடாதுன்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் மாஸ்க் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு நல்ல விஷயம் கூட ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மாஸ்க் வந்து எல்லா விதமான கடையில், காய்கறி கடையிலேருந்து மளிகை கடையிலேருந்து சின்ன தள்ளுவண்டி கடையிலேருந்து பெரிய மால் வரைக்கும் மாஸ்கெல்லாம் இப்போ வந்து ஒரு பிராண்டாக வந்து விற்க ஆரம்பிச்சிட்டுக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா. சாதாரண 10 ரூபா மாஸ்க்லேருந்து N95 மாஸ்க் வரைக்கும் பிராண்டட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இவங்ககிட்ட. இப்போ வந்து நம்ம மாஸ்க் பார்க்க போகிறோம். மாஸ்கோட ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ஆரம்ப ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாங்க. அதாவது சிங்கிள் லேயர் வச்சுருப்பாங்க தெரியுங்களா, அந்த சிங்கிள் லேயர் மாஸ்க் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து வெறும் 3000 ரூபாய் கிடைக்குது. 10 ரூபாய்க்கு கடையில் வந்து விற்றுட்ருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய ஸ்டிச்சிங் வைஸ் ஆகிட்டு சரி அது அப்படியே நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் இப்போ பார்த்துட்ருப்பீங்க, ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது, அந்த லேயர்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஃபேப்ரிக்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விதமான மாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ டபுள் லேயர் மாஸ்க் வந்து 4000 ரூபா சம்திங் கொடுத்துட்ருக்காங்க. 4000 ரூபாய்க்கும் 4 ரூபா 50 பைசாவுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க மாஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க, அதாவது இந்த ஃபேப்ரிக்கில் இந்த கலரில் இந்த பிரிண்டரில் வந்து ஒவ்வொருத்தர் சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க எங்கள் கம்பெனினாவே ஒரு தனி அந்த கம்பெனியோட எழுத்து வேணும், எங்கள் பிராண்டோட எழுத்து இருக்கணும் மாஸ்கில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் பார்த்துட்ருப்பீங்க. இதோடைய மாஸ்கோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 4000 ரூபாலேருந்து 4 ரூபா 50 பைசா 4 ரூபா 50 பைசாலேருந்து 4.90 வரைக்கும் இவங்க வந்து மாஸ்க் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டபுள் லேயர் மாஸ்க் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ உள்ள ப்ரைஸ் 20 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. 4000 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அப்போது எந்த அளவுக்கு லாபம் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் மாஸ்க்லேயே நிறைய விதமான ஃபேப்ரிக் உள்ள மாஸ்க்லாம் இருக்குங்க இவங்ககிட்ட. அதாவது நடுவில் வந்து அந்த கிரில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் நிறைய பிரிண்டடு நிறைய கலர்ஸு ஸ்டிச் வைஸ் ஆகிட்டு சரி இவங்க ஒவ்வொன்றும் பார்த்து ஓனாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்மளால் அவங்களுடைய மேனுஃபேக்சர் யூனிட் போய் நம்மளால் விசிட் பண்ணி பார்க்க முடியினாலுமே ஃப்யூச்சரில் இந்த லாக்டவுன் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மேனுஃபேக்சர் யூனிட்டில் போய் விசிட் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
N95 மாஸ்க். நீங்கள் பார்த்துருக்கிறது N95 மாடலில் நிறைய விதமாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்லைடில் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாஸ்க், இந்த ப்ரைஸ்ன்றது வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது உங்கள் மார்க்கெட்டில் வர்றதுக்கும் இது இப்போ இருக்கிற ப்ரைஸிங்கும் என்ன ப்ரைஸ்ன்றது நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த லாக்டவுன் பீரியட்லையுமே எல்லா பக்கம் கொரியர் போயிட்டுருக்கு, பயப்படவே தேவையில்லை. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மாஸ்க் பார்த்திங்கன்னா, நம்ம மாஸ்க்குனாவே நம்ம ஒன்று யோசிப்போங்க, சிம்பிளாக ஒரு நானே இருந்தாலும் யோசிப்போம் இல்லைங்களா. அதாவது வெளியே போகும்போது மாஸ்க் போட்டாவே மூச்சு முட்டும். சிலது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், நம்ம வாங்கினோம்னா நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும், இல்லை ஏற்ற மாதிரி இருக்காது அப்படின்லாம் நம்ம வந்து யோசிச்சிருப்போம். ஸோ இது அப்படி கிடையாது. இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற மாஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி மனுஷன் கூட அந்த மாஸ்க்கை வந்து போட்டோம்னா அது கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி, எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. டபுள் லேயர் மாஸ்கில் வந்து ஸ்டிச் மாஸ்க் நடுவில் வந்து ஸ்டிச் போடுறோம், கட்டிங் ஸ்டிச் போட்டிருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம வந்து வெளியே போகும்போது சேஃப்டியாகவும் இருக்கும், எல்லாமே வாஷபுளாகவும் இருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா மூச்சு விடுறதுக்கும் சிரமம் இருக்காது. ஸோ நிறைய விதமான மாஸ்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டபுள் லேயரில் நடுவில் கட்டிங் ஸ்டிச் வர்ற மாஸ்க் பார்த்திங்கன்னா 6 ரூபாங்க. அது வந்து வெளியே 30-35 ரூபாய்க்கு வித்துட்டுருக்குறாங்க. ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாஸ்கோட ஸ்லைடும் நான் போட்டுறேன். உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வருது, என்னென்ன குவாண்டில் நீங்கள் சேல் பண்ணலாம், நீங்களே வந்து கம்பேர் பண்ணிக்கங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து மேனுஃபேக்சர்ட்ட வாங்கி நம்ம சேல் பண்ண முடியும், நமக்கு ஒரு 4 காசு நிற்கும், ஓகேங்களா. ஸோ இடையில வந்து எந்த வித மீடியேட்டர்ஸும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணணும் எதிர்பார்க்கீங்க, டைரெக்டாக வந்து வியாபாரம் பண்ணுங்கள். ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இவங்ககிட்ட வாங்கலாம், ஓகேங்களா. ஸோ இவங்களும் டீட்டெயில்ஸ் ஆகிட்டு சரி, நம்பர் ஆகிட்டு சரி, எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன். வேணால் ஸ்லைட் வேணால் பண்ணிடுறேன், கூப்பிட்டு பேசிக்கோங்க. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன காரணம், நிறைய பேர் எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ அந்த மாதிரி வந்து இந்த மாஸ்க்கும் க்ளவுஸும் ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.